श्रीमाधवांशुदाम्बुदिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपाप्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमस्तीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमस्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृत्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमस्तीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमस्तीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमस्तीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताद्विह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यः सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। பகவான் மீது கொண்ட பயத்தினாலேதான் காற்று மிதமாக வீசுகிறது, சூரியன் சரியான காலத்திலே உதிக்கிறான், நெருப்பு கூட சுடுகிறது, இந்திராதி தேவதர்களெல்லாம் அவரவர் வேலையை ஒழுங்காக செய்கிறார்கள், அந்த மிருத்யு தேவதை கூட ஒருவனுடைய மரண காலத்திலே அவனை எடுத்து போவதான ஒரு செயலை செய்கிறான். இப்படி அனைத்துமே பகவான் மேலுள்ள பயத்தினாலே செய்யப்படும் செய்கைகள்ங்கிறத பார்த்தோம். அதுக்கு மேலே ஆனந்தவல்லி சொல்லிட்டு போகிறது, சைஷானந்தஸ்ய மீமா பும்சா பவதி யுவா ஸ்யாத் சாது யுவாத்யாயகஹ ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டஹ தஸ்யேயம் பிருதுவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்தஹ தேயே சதம் மானுஷ ஆனந்தாஹ ச ஏகோ மனுஷ்ய கந்தர்வாணாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சகா மஹதஸ்ய ச ஏஷா இந்த ஆனந்தஸ்ய இன்பத்தினுடைய மீமாம்சா பவதி. இங்கே மீமாம்சா மீமாம்சாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா விசாரம்னு அர்த்தம். பூஜ்ய விஷய விசாரமிதி மீமாம்சான்னு சாஸ்திரம். அதனால இங்கே மீமாம்சைங்கிற பதத்துக்கு அந்த ஆனந்தத்தை பற்றியதான ஒரு விசாரம்னு அர்த்தம், ஒரு அளவு. யுவா அந்த இளைஞனை, சியாத்து ஒரு யுவாவை ஒரு இளைஞனை எடுத்துப்போ, சாதுகு அவன் எப்படிப்பட்டவன், மிக நல்லவன், யுவா அவன் கட்டிளம் காளை
வாலிபன் அத்யாயகா வேதங்களை நன்கு அத்யயனம் பண்ணினவன் ஆசிஷ்டஹா சுய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு உடையவன் திருஷ்டஹா மனத்திலே மிக உறுதியை உடையவன் பலிஷ்டஹா அவன் மிக்க பலசாலி தஸ்ய அப்படிப்பட்ட அவனுக்கு சர்வா எல்லா விதமான வித்தஸ்ய செல்வங்களினாலும் பூர்ணா நிரம்ப பெற்றதான அயம் இந்த பிருத்துவி பூமியானது சியாத்து அவனுக்கு அதீனமாயிருப்பதாலே அவனுக்கு உரித்தாயிருப்பதனாலே சஹா அது சயேஷஹா ஒரு மானுஷ ஆனந்தஹா ஒரு அது மனுஷனுடைய ஆனந்தமானது எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு தேயே அத்தகையதான சதம் நூறு மானுஷாஹா ஆனந்தாஹா அது நூறு மனுஷனுடைய இன்பங்களுக்கு சமமானது ச ஏகஹா ஒரு மனுஷ்யகந்தர்வாணாமானந்தஹா ஒரு மனுஷனுடைய இன்பம் கந்தர்வ இன்பம்னு பேரு ஸ்ரோத்ரியஸ்ய அறிவாளியான அவனுக்கு அகாமதஸ்ய ச யார்னா ஆசைகளற்ற ஒருவனுக்கு அறிவாளி அவனுக்கு ஆசைகளும் அல்ல அற்றவன் அப்படிங்கிறத சொன்னா இது ஒரு ஆனந்தத்தின ஒரு அளவீட ஆனந்தவல்லி நமக்கு முதல்ல சொல்றது நல்ல வாலிப மிடுக்கு உடையவனாகவும் அறிவாளியானவன் சுயகட்டுப்பாடு உடைய மன உறுதியை கொண்ட பலசாலியான இளைஞன் ஒருவனை இங்கே வேதம் அளவுகோலாக கொள்கிறது அப்படிப்பட்ட அந்த இளைஞனுக்கு எல்லா விதமான செல்வங்களாலும் நிறைந்த இந்த பூமியானது உரியதாக இருக்குன்னு வச்சுப்போம் அந்த இளைஞன் தான் பெறும் இன்பம் இருக்கிறதே அதை ஒரு மனித இன்பமாக கொள்ளுவோம் அத்தகையதான நூறு மனித இன்பங்கள் சேர்ந்தால் அது ஒரு மனித கந்தர்வ ஆனந்தம் இப்படி ஆசைகளற்றவனும் அறிவாளியுமான ஒருவன் இப்படிப்பட்ட இன்பத்தை பெறுகிறான் அப்படின்னு இது எல்லா மதத்துக்காராலும் அர்த்தம் பண்ணினான் ஆனால் ரங்கராமானுஜ முனிங்கிற நம் சிஷ்டாத்வைத்தத்துக்கு உபனிஷத் பாஷ்யம் பண்ணவரான சுவாமி அதை கொஞ்சம் மாற்றி சொன்னார் அக்னி சூரியன் முதலான எல்லா தேவசிரேஷ்டர்களும் பரமாத்மினுடைய ஆக்ஞியை மீறினால் என்ன வந்துடுமோங்கிற பயத்தினால அடிச்சு பிடிச்சுண்டு தங்களோட கர்மங்களே ஜாகரூபர்களாகவே ரொம்ப விழிப்புடன் அவர்கள் செயலாற்றுகிறார்கள்னர் அதனாலே பிரம்மத்தை விட வேறான எல்லா பதமும் துக்கத்தையே முடிவாக கொண்டவை அது அனர்த்த ரூபமாகவே இருப்பவை அதனாலதான் அத்தகைய பலத்திலே ஆசை கொள்ளாமல் அதில் மனன விச்சேதத்தை செய்வது அதிக பயத்தை உண்டாக்குகிறது அதனாலே அந்த மற்ற விஷயங்களிலே இவனுக்கு பிரம்மத்தை மட்டுமே நினைச்சுட்டு இருக்கிறவனுக்கு மற்ற விஷயங்களை பற்றி கொஞ்சமும் பயமில்லை அதனால் இந்த பிரம்ம வேதனத்துக்கு ஜகத்காரணத்துவம் அதற்கு உபயோகப்படுவதான சர்வஜாதி குணங்கள் அதாவது இந்த ஷாட்குண்யம்ன்றா பாருங்க அது மாதிரி ஞான பலைஸ்வரே வீரசக்தி தேஜகா
அப்படின்றதான அந்த ஆறு குணங்கள், அது விஷயமாக உடையதாயிருக்கும் தன்மை. அப்புறம் அவிச்சின்னகத்துவம்னு சாய்கிறார் இங்கே. அதையாவது இடையே இடையற்றுவது ஒரே நேராக ஒழுக்கு இருக்கணும். இப்போ எப்படி ஆற்றுல ஜலம் அப்படியே மேலே மேலே பிரவாகம் வர்றதே அந்த மாதிரி இடையற்றிருக்க வேணும்னு சாதிச்சார். இதையெல்லாம் விதித்த பிற்பாடு இந்த பிராப்தியனான ஆனந்தமய பிரம்மத்திற்கு ஆனந்தமய சப்த பிரவிற்த்திக்குரிய நிமித்தத்தை சொல்றதுன்னார். ஆனந்த பிராச்சுரியத்தை இந்த ஸ்ருதி காண்பிப்பதாகவும் நம் உபனிஷத் பாஷ்யக்காரர் அத்தி அற்புதமாக காண்பிக்கிறார். சைஷா சொல்லப்பட போகின்றதான ஆனந்த விஷயமான விசாரம் இருக்குன்னு அர்த்தம். சாது யுகாத்யாயிகா, இப்போ சாதுன்னா அந்த கிரமம் தப்பாமல் முறை தவறாமல் அப்படின்னு அர்த்தம். அல்லது நல்ல சத் சம்பிரதாய சித்தாந்தியா இருக்கணும்னு ஒரு அர்த்தம். அப்ப ஸ்வர வர்ணாதிகள்லாம் கொஞ்சம் கூட தப்பே இல்லாதிருக்கும்படி நன்னா சுஷ்டுவா அத்தியனம் பண்ணவன் அர்த்தம். யுவா அப்படிங்கிற பதத்துக்கு புதுசுன்னு ஒரு அர்த்தம். அப்போ மறதியற்றிருத்தல் நித்தியம், அது எப்போதும் புதுசாக இருக்கு, அத்தியனம் பண்றவன்கிற அர்த்தம். இப்படி நான்கு அர்த்தத்தை அதுக்கு சொல்லிருக்கார். தனக்கு சமமான வயது உள்ளவர்களான யாவர்க்கும் தாம் அத்தியாபனம் செய்து வைப்பவன்கிறதான பொருளும் அங்கே உண்டா அந்த யுவாங்கிற பதத்தினாலே. ஆசிஷ்டஹா, விரைவில் காரியத்தை செய்பவன் என்றும், அதுவா அசனக்ஷமன், அதாவது வியாதி இல்லாதவன் ரோகமற்றவன்கிற அர்த்தத்தையும் சொல்றார். அதுவா ஆசீர்வாதத்துக்கு விஷயமானவன், அதாவது எல்லா தேவர்களையும் நமஸ்கரிக்கிறான் என்பது போலே சர்வானுரஞ்சகன் என்று அர்த்தம் பண்றார். பலிஷ்டஹா, மனோதீரியம் உள்ளவன், மனோபலம் உள்ளவன். திருடிஷ்டஹா, சரீரபலம் சொல்லப்பட்டிருப்பது இங்கே ஒரு காரணம். அல்லது திருடிஷ்டஹா, மிக்க திருடமானவன் வச்சுக்கிண்டு, இங்கே திருடமானவன்கிறதுனாலே எதை சொல்றார், அதாவது நிலைக்காத சுபாவம் எதுவும் இல்லாதவன். அப்போ அவனுடைய சுபாவமானது நிலைத்த தன்மையோடு எப்பொழுதும் கூடியதுங்கிறது இங்கே அர்த்தமானது. பலிஷ்டஹா, சாரீர மானச சர்வமித பலமும் உள்ளவன் அந்த யுவாங்கிறது தேரும். வித்தசிய பூர்ணா, பணத்தாலே மிகுதி, பணம் மிகுதி உடையவன், மிக்க பணக்காரன், வசதி வாய்ப்புகளை உடையவன்கிற அர்த்தம். இவ்விதம் குணசமுதாயத்தையும் இந்த விபூதியினுடைய நிறைவையும் சொல்லி ச ஏகோ மானுஷ ஆனந்தஹான்னு ஸ்ருதி அதற்கே ஒரு ஆனந்தத்துவத்தை சொல்லிருக்கு. இங்கே ஒரு சந்தேகம் எழுப்புறா. ஞானத்தை விட வேறான குணம் விபூதி, இவற்றிற்கு ஆனந்தத்தன்மை எவ்விதம் சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அத்தி அற்புதமா வியாக்கியானம் பண்ற. எது அனுகூலத்தன்மை உடையதோ அது அதுதான் ஆனந்தம், அதுதான் ஆனந்தத்தினுடைய தன்மை. ஆனந்தம் வேறே அனுகூலம் வேறேன்னு இல்லை. எது அனுகூலமா இருக்கோ அதுதான் ஆனந்தம். அப்போ அந்த ஆனந்தத்தினுடைய தன்மையும் கூட சுயமாகவே தன்னிச்சையாகவே ஒருத்தன் தான் இஷ்டப்படியே அது அவனுக்கு கிடைக்குமானால் அது ஆனந்தம் தானே. அதனால
அந்த இஷ்டத்துவமானது குண விபூதிகளுக்கு சம்பவிக்கலாம். அவ்விஷயத்திற்கு அனுகூலத்துவம் இங்கே சொல்றது விஷயானுகூல பிரயுக்தமானதேங்கிறதான ஒரு அன்பய வெத்திரேக சித்தமா வச்சுக்கணும். அகாமஹதா எப்படிப்பட்டவன்? ஸ்ரோத்ரியா பிரம்மனிஷ்டன். அவன் அகாமஹதா சமஸ்தமான சாம்சாரிகமான போகானுபவத்தை பெற்றவன் அல்லது முக்தன் என்று அவனே சொல்லப்படுகிறான். இப்படி பாஷ்யம் பண்ணியிருக்கிறதுனாலே யுவாவாயிருப்பதும் திருடதேகமுள்ளவனாயிருப்பதும் சௌந்தரியம் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் இவற்றையெல்லாம் ஒன்று சேர்ந்து எவனிடத்திலே இருக்கின்றதோ அவனுக்கு உண்டாகின்றதான ஆனந்தமானது மானுஷ ஆனந்தம்னு வச்சுங்கோ. அகாமஹதஸ்வோத்ரியனான முக்தனுக்கும் அந்த ஆனந்தமானது இருக்கின்றது. முக்தனானவன் சர்வானந்தானுபவசாலியாக இருக்கிறதுனாலே அவனிடத்துல சர்வ ஆனந்தமும் அந்தர்பாவத்தை அடைவதாக இங்கே உபனிஷத் பாஷ்யக்காரர் காண்பிக்கிறார். யார் மனுஷர்களாகவே இருந்து கர்ம விசேஷத்தாலோ அல்லது வித்யா விசேஷத்தாலோ அந்தர்தானாதி சக்தியுடனே கூடியிருந்தா அவ கந்தர்வத்தை அடைந்தனர்னு சொல்றா. அப்படிப்பட்ட அந்த மனுஷ்யன் மனுஷ்ய கந்தர்வன்னு சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிறான். அந்தரிக்ஷ லோகவாசிகள் தேவகந்தர்வர்கள்னு சொல்றா. வெகுகாலம் இருக்கும் லோகம் இங்கே சிரலோகம்னு சொல்றா. அந்த சிரலோகத்தை தனது உலகமாக உடையவர்கள் பித்ருக்கள். ஆஜானம்ங்கிறது ஒரு தேவலோகம். அந்த தேவலோகத்தை அங்கே இருக்கிறவாளுக்கு ஆஜானஜர்னு பேரு. ஸ்மார்த்தமான கர்ம விசேஷங்களாலே தேவலோகத்தில் உண்டானவர்கள்ங்கிறதான ஒரு அர்த்தமும் பண்ணிக்கலாம். அக்னிஹோத்ராதி கர்மத்தினாலே அக்னி இந்திராதி சாயுஜ்யத்தை அடைந்தவர்கள் கர்மதேவர்கள் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றனர். அதாவது வசுருத்ராதிகளான இந்த 33 பிரதான தேவர்கள் அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அப்புறம் அஸ்து அஸ்மினி இது தேவதைகள், இப்படி 33 இவ தேவர்கள் என்று இவர்கள் தான் அழைக்கப்படுகிறார்கள். இந்திரன் பிரகஸ்பதி ரெண்டு பேரும் ரொம்ப பிரசித்தமானவாதான். பிரஜாபதி என்ற பதத்தாலே மான்முகன் சொல்லப்படுவரே அன்றி அந்த தக்ஷ பிரஜாபதிகள் ஒரு காலம் சொல்லப்படவில்லை. அப்போ பிரஜாபதிஹி அப்படிங்கிற இந்த இடத்துல ஏகவச்சனம் அது பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணமாகும். இங்கே சொல்லப்பட்டதான பிரம்மா பிரம்ம விதா ஆப்னோதி பரம் சதுர்முக பிரம்மா இல்லை, அது அந்த பிரம்மனிஷ்டன். அந்த முதல்ல ஆரம்பத்தில் ஆனந்த விசூலித்தே பிரம்ம விதா ஆப்னோதி பரம்னு அந்த முதலிலே சொல்லப்பட்டதான பரபிரம்மே அப்படின்றத இங்கே நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ அந்த பிரம்மத்துடைய ஆனந்தத்துக்கு தேயே சதம்னு சொல்லிருக்கக்கூடிய அந்த பரிச்சின்னத்துவமானது எவ்விதம் சம்பவிக்குங்கிறதான
ஒரு சங்கை ஏற்படலாம். அதுக்கு அத்தியற்புதமாக உபனிஷத் பாஷ்யக்காரர் நிர்வாகம் பண்ணுறார். வெகு யோஜன தூரம் வேகமா போகின்ற சூரியனை பார்த்து இசுபத்துன்னு சொல்றான். அதாவது அவன் அம்பு போல சர்றன்னு வேகமா போறான்னு. அப்போ இசுன்ற சப்தத்தினாலே அந்த சாமிய வச்சனத்திற்கு கதிமாத்தியம் அந்த வேக ஒரு குறைச்சலான வேகத்தோட போறதுங்கிறது அந்த நிவிருத்தி பரத்துவம் சொல்றத போல தேயேசதம் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு நான்முகனுடைய ஆனந்தத்தை காட்டிலும் ஆதிக்க மாத்திர பரத்துவம் சொல்லப்படுவதாலே முக்கூறியதான அந்த சந்தேகத்திற்கே இங்கே இடமில்லை. யோ தேவ நிஹிதம் குஹாயாம் ஹிருதய குஹாநிஹிதனாக உபாசிக்கப்படுகின்ற இத்தகையதான ஆனந்தமயன் எம்மாதிரியான விக்கிரகத்தை உடையவன், எப்படிப்பட்ட மூர்த்தி, எப்படிப்பட்ட விசேஷத்துடன் கூடியவன் அந்த தேவதா, அல்லது அப்படிப்பட்ட விசேஷங்களை கொண்ட ஒன்று எது அப்படிங்கிறதான ஒரு ஆசங்கை வரும்போது அதை ஸ்ருதி ஸ்பஷ்டமாக சொல்றது சயச்சாயம்னு உபதேசிக்கிறது. சயேஷோந்த ஹிருதயே அப்புறம் என்னாச்சு, ஹிரண்மயா புருஷோ திருஷ்யதே ஹிரண்ய ஸ்பிருஹு ஹிரண்ய கேசா ஆப்ராணாது சர்வயேவ சுவர்ணா தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷணி தஸ்யோதிதி நாமன்னு கொண்டு போகிறது. அதனால ஆதித்ய மண்டலா அந்தவர்த்தினியம் கமனீயமான விக்கிரக யுக்தம், அதாவது ரொம்ப அதி சுந்தரமான மிக வடிவழகு பொருந்திய சரீரத்தை உடைய யாரொரு புண்டரீகாட்சனுண்டோ, தாமரை போன்ற கண்களை உடையவனுண்டோ, அவனே ஹிருதய குஹா அந்தர்வர்த்தியாயும் அந்த விஞ்ஞானமயனுக்கு ஆந்தரனும் ஆவான். ஆகவே புண்டரீகாட்சத்வாதி விக்கிரகத்துடன் கூடிய நாராயணனே அப்படின்னு தான் அர்த்தம். மத்தவா சொல்ற மாதிரி இங்கே ஜீவாத்மானு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. இதிலிருந்து அப்படிப்பட்ட விக்கிரக விசிஷ்டனாக ஹிருதய குஹ அந்தர்வர்த்தியினுடைய தியானத்தை செய்ய வேணுங்கிறது தான் ஏற்பட்டது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் அவருடைய குணங்களை தான் இங்கே முன்னே சொன்னதாக ஏற்பட்டது. அதனாலே சித் அச்சீத் சரீரகனாக அனுசந்தானம் நாம் பண்ண வேணும்னு சொல்லப்பட்டத சத்தியம் ஞானம் அனந்தங்கிறதான ஸ்வரூபத்தாலே அனுசந்தானம் பண்ண வேண்டுவதாக சொல்லப்பட்டதாகவும் நாம் கொள்ள வேண்டும்னு அதி அற்புதமாக சாதிச்சிருக்கார். ஸ்வரூபத்தாலே செய்ய வேண்டுவதாக சொல்லப்பட்ட அனுசந்தானமாவது ஆதித்ய மண்டல அந்தர்வர்த்தியாயும் புண்டரீகாட்சத்து விசிஷ்டனாயும் அனுசந்திக்க வேணுங்கிறது தான் இந்த பதத்துக்கு அர்த்தம். இது இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு இந்த இடத்துல அத்வைதிகளுக்கும் விசிஷ்ட அத்வைதிகளுக்கும் நிறைய பேதம் இருக்கு. இப்போ நாம் அந்த சண்டைக்கு போகாத வியாசர் தன்னுடைய பிரம்மசூத்திரத்தில் இதை எப்படி நிர்வாகம் பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு ஸ்ரீபாஷ்ய முகேன இந்த அனுவாகத்தை எடுத்துட்டு நாம் அர்த்தம் பண்ண பார்த்தோம்னா, ஜீவ முக்கிய பிராணலிங்காது சேது
பாசத்ரைவித்யாத். அத்தியாய நாலாவது பாதம் பதினாலாவது சூத்திரத்தில் பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த மூன்று விதமான பிரம்மா அனுசந்தானமானது வேறு பிரகடனங்களிலும் ஆசிரியிக்கப்பட்டிருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிற இதில் சொரூபத்தோட கூட அனுசந்தானமும் தஸ்ருஷ்ட்வா ததேவானுப்ராவிசது ததனுப்ரவிச்ச சச்ச தச்சாபவத்துன்னு முன்ன பார்த்தமே. அப்போ போக்திருக சரீரகனாகவும் அதாவது மோக்தாவான ஜீவனை தனக்கு சரீரமாக உடைய எம்பெருமானாகவும்னு அர்த்தம். போக்ய போகோபகரணங்களை சரீரமாக உடையவனாகவும் ஆசிரியிக்கப்பட்டிருக்கிறதுன்னு இப்படி அதி அற்புதமா ஸ்ரீபாஷ்யாதி விஷயங்களை நம் இந்த பிரம்மசூத்திரத்தை எடுத்துக்கிண்டு முதல் அத்தியாய நாலாவது பாதம் பதினேழாவது சூத்திரத்தை எடுத்துக்கிண்டு பாஷ்யக்காரர் எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்காரோ அதே வழியில் நம்ம உபனிஷத் பாஷ்யக்காரரும் போய் நமக்கு அத்தி அற்புதமாக இதை வியாக்கியானம் பண்ணிருக்கார். இப்படி பிராபியத்துவத்திற்கு உபயுக்தமானத்தை சொல்லி உதா வித்வானமும் லோகம்னு சொல்லியிருக்கிறதுனால பிரஸ்னங்களுக்கு சய ஏவம் விது அப்படின்னு ஸ்ருதி பதில் சொல்றது. இந்த இடத்துல சய ஏவம் விது அஸ்மால் லோகாத் பிரேத்ய அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால பிரம்ம வித்துக்களான எல்லாருக்கும் அச்சிராதி மார்க்கமானது முன்பு சொல்லப்பட்டதே அத்தை இங்க வச்சுக்கணும்னு அர்த்தம். ஆனந்தமயாத்மா அப்படின்னு சொல்றதுனாலே உபாசிய உபாசகர்களான ஜீவ பிரம்மங்களுக்கு போக்ய போக்திருபாவத்தை பிரதிபாதனம் பண்ணியிருக்கிறதுலேருந்து இந்த முக்தியிலே பிரம்மத்துடன் ஐக்கியம் சொல்றதான பட்சம் அத்வைத பட்சமானது முற்றிலும் மறுக்கப்படுகிறது. ஏதமன்னமயம் அப்படிங்கிறதுனால அந்த ஐந்து பரியாயங்கள் சொல்றே அதில ஏதம்ங்கிற சப்தமானது பரமாத்மாவையே சொல்றது. அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமயங்கிற சப்தங்கள் வரதே அவற்றை எல்லாம் தனக்கு சரீரமாக உடைய அந்த பரமாத்மாவைத்தான் ஸ்ருதி சொல்றதே தவிர ஜீவாத்மாவே சொல்லல. ஏன்னா இந்த பிரகரணத்துல வியாச பகவானோ எல்லா வித்வானோ இந்த லோகத்திலின்றும் பிரேத்திய விலகி அன்னமயாதி சமஷ்டி வெஷ்டியாகிற இந்த விபூதியை உடையவரும் நிரதிசய ஆனந்த ரூபியும் போக்யனானவரும் பரமாத்மா தான் போக்தாவாக இருந்து கொண்டு அனுபவிக்கிறான் என்று அந்த கேள்விக்கு பதில் சொன்னதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் அபயம் பிரதிஷ்டாம் பிந்ததே அதசோ பயங்கதோ பவதி அப்படின்னு சொல்லப்படுதே அதுக்கு ததப்யேஷ ஸ்லோகோ பவதின்னு இப்படி இந்த அபயம் பிரதிஷ்டாம் பிந்ததே அதசோ அபயங்கதோ பவதின்னு சொல்லப்படுறதுக்கு சாட்சியா இந்த ததேஷ ஸ்லோகோ பகதிங்கிறதானது அதை சேர்த்து பொருள் கொள்ள வேணும்னு உபனிஷத் பாஷ்யக்காரர் சொல்லி இந்த எட்டாவது அனுவாகத்தை ஒரு வழியா முடிச்சு அப்புறம் ஒன்பதாவது அனுவாகத்துக்கு போறார்.
यतो वाचो निवर्तन्ते अप्राप्य मनसा सह आनन्दं ब्रह्मणो विद्वान् न पिबेति कुतश्च नेति हेदघं वा वकपति किमगुं साधुना करवं किमहं पापवकरवमिति स य एवं विद्वानेते आत्मानघृस्पृणुते उभे वैषयेते आत्मानघृस्पृणुते य एवं वेद इत्युपनिषत् அதாவது யதோ வாச்சோ நிவர்த்தந்தே யதஹா எங்கே இருந்து வாச்சஹா வாக்கானது நிவர்த்தந்தே திரும்புகின்றதோ அப்ராப்ய அடையாமலேயே மனசாசக மனத்தோடு கூட ஆனந்தம் அந்த ஆனந்தமானது பிரம்மணஹா எம்பெருமானின் வித்வான் அந்த எம்பெருமானை அறிபவன் நபிபேதி அவன் எதுக்கும் பயப்படுவது இல்லை குதச்சனைதி எதற்கும் ஹ உண்மையிலேயே ஏதம் இப்படிப்பட்ட வாவ சர்வ நிச்சயமாக நதபதி அலைக்கழிப்பதில்லை கிம் ஏன் அகம் நான் சாது அகரவம் சாது நன்மை ந அகரவம் செய்யவில்லை பாபம் தீமையை அகரவம் செய்தேன் இதி என்று யஹா எவனொருவன் ஏவம் இப்படி வித்வான் அறிகின்றானோ சஹா அவன் ஏதே இவைகளை ஆத்மானம் தன்னை ஸ்பிருணுதே திடப்படுத்துவதாக அறிகிறான் உபே இரண்டும் ஹியேஷ ஏவ இப்படி யஹா எவனொருவன் ஏவம் இவ்வாறாக வேத அறிகின்றானோ ஆத்மானம் தன்னை தானே அறிகின்றானோ ஸ்பிருணுதே அதனை திடப்படுத்துகின்றன எது இப்படியாக உபனிஷத்து இந்த உபனிஷதமானது அதை திடப்படுத்துகிறது யாரை அடைய இயலாமல் மனமும் வாக்கும் திரும்புகின்றதோ அவர்தான் இறைவன் அவர்தான் பகவான் அவர்தான் ஸ்ரீமன் நாராயணன் அவரை அனுபூதியில் உணர்கின்ற அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அறிபவன் எதற்கும் பயப்படுவதில்லை நான் ஏன் நன்மை செய்யவில்லை நான் ஏன் தீமை செய்தேன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனை ஒருபோதும் அலைக்கழிப்பதில்லை இத்தகைய எண்ணங்கள் அவனை திடப்படுத்தவே செய்கின்றன இவ்வாறு எவனொருவன் அறிகிறானோ அவனுடைய ஆத்ம ஞானமானது உறுதிப்படுத்தப்படுகிறதுன்னு இந்த உபநிஷதம் சொல்லி முடிச்சுது இது இப்ப 9வது அனுவாதத்துக்கு சொன்னது ஒரு சமுதாயமான அர்த்தம் ஆனா நம்ம உபநிஷத் பாஷ்யக்காரர் இந்த யதோ வாச்சோ நிவர்த்தந்தேங்கிறதுக்கு இந்த எம்பெருமானுடைய ஆனந்தம் இவ்வளவு இவ்வளவு இவ்வளவுன்னு ஒரு மனுஷ ஆனந்த காட்டிலும் நூறு பங்கு நூறு பங்கு நூறு பங்குன்னு சொல்லிட்டு போச்சா அதுல அந்த வாக்கு மனசு ஆகிய ரெண்டுக்குமே ஆனந்தத்தின் முடிவை காண வேண்டி பிரவர்த்தித்து அதன் முடிவை காணாமலேயே நிவர்த்தி அடைகிறதா சொன்னார் இது ரொம்ப ரசமான விஷயம் அதனால ஆனந்தத்தை குணமாக உடைய பிரம்மத்தின் உபாசனத்தாலே சர்வ கிளேச பயமாகிறது
நிசேஷமா நிவிருத்தி உண்டாகிறதுங்கிறது இங்கே அர்த்தம். இத ஸ்ருதியானது ஏவஹும் பவாவேங்கிற பாகத்தாலே ஸ்பஷ்டமா விளக்கிறது. சொர்க்காதி ஹேதுவான புண்ணியத்தை செய்தேனில்லை, நரகாதி ஹேதுவான பாபத்தை செய்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சிந்திப்பானால் அவன் இந்த பிரம்ம வித்தியை ஒரு காலும் பார்ப்பதில்லை. அத இந்த பிரம்ம வித்தை அதை பத்தி பாதிக்கிறதும் கிடையாது. ஏன்னா சொர்க்காதி லோகங்களில் இச்சை இல்லாதிருத்தலே அதை பத்தி ஒரு பற்று, அதன் மேல் ஒரு பற்று, அதை அடையணும், நமக்கு சொர்க்கத்துல பலன் வேணும்னு நினைக்கிறவனுக்கு தானே அது. எம்பெருமானுடைய ஆனந்தத்தை நான் அடைய வேணும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் ஸ்ரீவைகுண்டத்திலே பண்ண வேணும்னு நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் ஒரு பாதிப்பா ஆகாது. பிரம்ம ஜானத்தினாலே இவனுடைய பாபங்கள் எல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போல பொசுக்கப்பட்டு விடுகிறபடியாலே நரகம் போவோமோ, நரகபாத பீதிக்குதகான்றாரே சுவாமி தேசிகன். நரகத்துக்கு போவோங்கிறதான பயம் பிரபன்னாளான எங்களுக்கு கிஞ்சித்தும் இல்லை அப்படின்னு சொல்லி இத்தகைய பிரம்ம வித்யால் உண்டானதான மகாத்மியமும் தியானம் செய்ய மிக சிறந்த ஒன்றாகவே இருக்கின்றது. சய ஏவம்னு ஸ்ருதி உபதேசிக்கிறது. ஏதேங்கிறத ஏதாபியாம்னு மாற்றிண்டு அத அர்த்தம் சொல்லணுங்கிறது இங்கே உபனிஷத் பாஷ்யக்காரருடையதான ஒரு வியூகம். அதனால இந்த புண்ணிய பாபங்கள் ஆத்மாவை ஸ்பிருணுதே ரட்சிக்கிறான்னு. இப்போ இந்த ரக்ஷகன் பகவான், இது சாஸ்திரங்கள்ல சொல்லுவா, இந்த ரேங்கிற இருக்க ரேபம்னு சொல்லுவா, தமிழ்ல ரகாரம்னு சொல்லுவா. அந்த ரகாரம் என்னைக்கும் அழிவ சொல்லும். அப்ப அழியாத சொல்றதுனால அதுக்கு நேங்கிற பொருளை சேர்த்து நர, அதனுடைய பண்மை நரக, அது எல்லாத்துக்கும் பெண்மை நராகா அப்படின்னு அதை அந்த நார கூட்டங்களை தனக்கு அயனமாக கொண்டிருப்பதனாலே நாராயணன்னு எம்பெருமான நாம சொல்றோமோனோ, அதனால திரும்பவும் உபேகை வைஷன்னு சொல்லிருக்கிறதுனால எப்பொழுதுமே புண்ணிய பாபம் சம்பந்தம் இவனுக்கு ஒரு காலும் கிடையாது அப்படிங்கிறத இந்த அனுவாகத்தினுடைய முடிவாக உபனிஷத் பாஷ்யக்காரர் அத்தி அற்புதமா விளக்கியிருக்கார். இப்படி ஒரு பரம ரகசிய உபதேசத்தை அத்தகைய உபதேச யோக்கியனுக்கே இதை சொல்ல வேணும்னு சொல்லி சொல்றா. இங்க இந்த ஆனந்தமய பிரகரணத்தை ரங்கராமானுஜ பாஷ்யத்துல ரொம்ப விசதமா சொல்லப்பட்டிருக்கு. அது சம்பிரதாயம் தெரிந்தவாழ்கிட்ட குருமுகமாக உபதேச மூலம் தெரிஞ்சுகிண்டு அத காலக்ஷேபம் பண்ணணுமே ஒழிய இந்த மாதிரி ஒரு உபன்யாசாதி ரூபங்கள்ல சர்வாளுக்கும் சொல்றது இல்லைங்கிறத நம்ம பூர்வர்கள் வச்சிருக்கிறதுனால அடியேன் அதுக்கு உள்ள பிரவேசிக்காமல் அப்படியே மேல சர்ஃபேஸ்னு சொல்றாலே அந்த சர்ஃபேஸ்லே நின்று இப்படி இந்த சம்பிரதாயத்தை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தகுந்த குருவை அண்டி அவர் மூலம் தெரிந்து கொள்வது அவசியமாகும்னு சொல்லிண்டு அடியேன் இந்த உபன்யாசத்தை தலை கட்டிக்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.